ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளிங்கிங் ஸ்டார்ஸ். என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் விலாக் தாங்க. நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இலக்கை சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாம் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். நம்ம பிரியாணி மசாலா நான் வீட்டில் செய்யறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேம் பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேம் பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் பிரியாணி சாப்பிடவே தேவையில்ல, இந்த ரைஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டாகவே பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். மசாலாலாம் எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கணும். வாசனை நல்லா வாசனாக இருக்கும். அரிசி எடுத்துருக்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். 2 கப் தண்ணி சேர்த்துட்டுங்க. தண்ணி சூடானதும் உப்பு போட்டுக்கணும். லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் தண்ணி அம்மட்டும் வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் அரிசி மாத்திரம் எடுத்து சேர்த்துக்கணும். இல்லைன்னா நமக்கு சோறு பொழஞ்சு பிசுபிசுன்னு ஆயிடும். கரெக்டாக தண்ணி வச்சுட்டு அரிசி போட்டால் தான் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். அரிசியில் இருக்க தண்ணி அம்மட்டும் வடிச்சுட்டு போகணும். நம்ம அரிசியை ஃபுல்லாக போட்டு நல்லா ஒரு கிண்ணி கிண்ணி விட்டுடலாம். அரிசி மசாலா எல்லா பக்கமும் வந்து சேர அப்படி கிண்ணி விட்டுருக்கோம். இல்லைன்னா அரிசி ஒரு பக்கம் மசாலா ஒரு பக்கமாக ஆயிடும். இப்போ மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ செம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சோறு கொஞ்சம் வெந்து வரும், நல்லா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. அதே செம்மில் வச்சு மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் இறுகிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரைஸு ஸ்மெல்லும் சரி, ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி. பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா கொதி தண்ணி கொதி ஒரு கொதி வரையிலையே செம்மில் வச்சுக்கிட்டால் நமக்கு அரிசி ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா பொலப்பொலன்னு வருங்க. லைட்டு வச்சு கவர் பண்ணி தடுக்கிறது. 5 முட்டை நான் உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு இந்த முட்டை வேக வச்சதை கட் பண்ணி விட்டு உப்பு தடவிட்டு அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெயில் மசாலா எண்ணெய் மசாலாவில் போட்டு ரொம்ப கருக வச்சிடக்கூடாது. லைட்டாக ரோஸ்ட் ஆகலே எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் முட்டை நமக்கு. கூடவே வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே மசாலா எண்ணெயில், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு தக்காளி பிழிஞ்சு விட்டுருங்க. தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் அதில் முட்டை வேக அந்த ரோஸ்ட் போட்ட முட்டையை இதில் மசாலாவில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து ஒரு கிண்டி அது கூடவே பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி, பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. தால்சாவும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் மெனு இன்றைக்கி ரெடிங்க. தால்சா முட்டை கிரேவி அண்ட் புஷ்கார் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.